அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 5 தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே ஒப்புரவாக்குதல் அத்தியாயம் 12 தலைப்பு ஒப்புரவாக்குதலின் பாடம் மனிதன் பக்கம் 464 முதல் 472 வரை. மனித சரீரத்திற்கும் விலங்குகளின் சரீரத்திற்கும் அல்லது ஆவி மற்றும் ஆத்மா ஆகியவற்றின் இடையே உள்ள உறவுகள் பற்றி இன்னொரு விளக்கத்தை கவனிப்போம். ஏற்றப்படாத மெழுகுவத்தி உயிரற்ற உடலுக்கு அல்லது பிணத்திற்கு ஒப்பிடலாம். ஏற்றப்பட்ட மெழுகுவத்தியின் தீபம் சிருஷ்டிகரால் வெறும் சரீரமாக இருந்த உடலுக்கு உயிராகிய உணர்வை கொடுப்பதற்கு ஒப்பிடலாம். ஜுவாலை அல்லது ஒளி உணர்வும் நுண்ணறிவும் உள்ள ஆத்மாவுக்கு ஒப்பாகும். வெளிச்சம் கிடைக்க பிராணவாயு தேவை. பிராணவாயு வெளிச்சத்தை கொடுத்து கரியமில வாயுவாகிறது. அதுபோலவே ஜீவ சுவாசம் அல்லது ஜீவ ஆவி சரீர அங்கத்தில் இணையும் போது உணர்வுள்ள உயிருள்ள தன்மை ஏற்பட்டு ஆத்மா அடைகிறது. விபத்து ஏற்படும் போது மெழுகுவத்தி அழிந்து போகிறது, வெளிச்சமும் அணைந்து போகிறது. அதுபோலவே மனித சரீரம் அல்லது விலங்கின் சரீரம் நோயாலோ விபத்தாலோ அழிக்கப்படும் போது அது இருந்த நிலையிலிருந்து ஆத்மா நுண்ணறிவு எந்த உணர்வும் இல்லாத நிலைமைக்கு போய்விடுகிறது. ஆனால் தண்ணீரில் மூழ்கடித்தோ தீயணைப்பான் மூலமோ எரிகிற மெழுகுவத்திக்கு வரும் பிராணவாயுவை தடை செய்தால் வெளிச்சம் போய்விடுகிறது. ஆனால் மெழுகுவத்திக்கு எந்த சேதமும் ஏற்படுவதில்லை. அதுபோலவே தண்ணீரில் அமர்த்தியோ அல்லது மூச்சை நிறுத்தியோ ஒரு மனிதனுக்கு கிடைக்கும் பிராணவாயுவை தடை செய்தால் மனிதன் அல்லது ஆத்மா இல்லாமல் போகிறது. ஆனால் அந்த சரீரத்திற்கு எந்த சேதமும் ஏற்படுவதில்லை. பச்சைவட்ட மெழுகுவத்தி தான் எரிவதோடு மற்ற மெழுகுவத்திகளையும் எரிய வைக்க முடியும். அணைத்து வைத்த மெழுகுவத்தி தன்னைத்தானே எரிய செய்ய முடியாததுடன் மற்ற மெழுகுவத்திகளையும் எரிய செய்ய முடியாது. அதுபோலவே உயிருள்ள மனிதனோ அல்லது மிருகமோ தன்னை ஒத்த பல உயிருள்ள ஆத்மாக்களை உருவாக்க முடியும். ஜீவன் என்கிற ஆத்மா மறித்த பின்னர் தானும் ஆத்மாவாக இருக்க முடியாது, மற்ற ஆத்மாக்களையும் உருவாக்க முடியாது. இருக்கின்ற ஒன்றாகிய ஆத்மா மரணத்தில் இல்லாத பொருளாகி விடுகிறது. எல்லா சக்திகளும் சிந்தனை உணர்வுகள் அனைத்தும் இல்லாமல் போய்விடுகிறது. இதற்கு இசைவாக யாக்கோபின் பிள்ளைகளை பற்றி யாக்கோபின் கர்ப்ப பிறப்பாகிய யாக்கோபின் அறையிலிருந்து தோன்றியவர்கள் யாவரும் 70 பேர் யாத்திராகமம் 1:5 என வாசிக்கிறோம். யாக்கோபு ஜீவனையும் அங்க அமைப்பையும் அதாவது இரண்டும் சேர்ந்து அவனது ஆத்மாவை ஈசாக்கிடமிருந்து பெற்றுக் கொண்டான். அவன் அதை ஆதாமிடமிருந்து பெற்றுக் கொண்டான். ஆனால் ஆதாமுக்கு மட்டுமே தேவன் ஆத்மாவை நேரடியாக அருள் செய்தார். யாக்கோபு ஜீவன் அங்க அமைப்பு கூறுகள் ஆத்மா என்கிற நுண்ணறிவு ஆகியவற்றை தனது வருங்கால சந்ததிக்கு அளித்தான். அணைந்த மெழுகுவத்தியை பற்றவைக்க திறனுடைய யாவரும் மீண்டும் பற்றவைக்க முடியும். ஆனால் தெய்வீக ஏற்பாட்டின்படி மனித உடல் ஜீவாவியை இழந்து போனால் ஜீவன் காற்றோடு காற்றாக கலந்து விடுமே அல்லாமல் மீண்டும் அந்த ஜீவன் உடலுக்குள் ஜீவன் அளிக்க முடியாது. மறுபடியும் அந்த பிணத்திற்கு ஜீவன் கொடுக்கின்ற அற்புதத்தை தேவனால் மட்டுமே செய்ய முடியும். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட உயிர்த்தெழுதல் என்பது மறித்த யாவரும் திரும்பவும் ஜீவ சுவாசம் பெறுவதே ஆகும். ஆகையால் சரீரமும் புதுப்பிக்கப்பட்ட ஜீவ சக்தியும் இல்லாமல் ஆத்மா இருக்க முடியாது. உயிர்த்தெழுதலின் வாக்குத்தத்தம் என்பது புதிய சரீரத்தை அங்க அமைப்பை குறிக்கிறது. மண்ணில் போடப்பட்ட மறித்த சரீரத்தை திரும்பவும் உயிரடைய செய்யாமல் உயிர்த்தெழுதலில் தேவன் தமக்கு சித்தமான மேன்மையை கொடுக்கிறார். 1 கொரிந்தியர் 15:37-40 என வேதாகமம் நமக்கு உறுதிபட கூறுகிறது. உயிர்த்தெழுதலில் முற்றிலும் புதிய சுபாவத்தை பெற தகுதியுடைய விசேஷித்த வகுப்பார் உண்டு என அப்போஸ்தலர் அறிவிக்கிறார். மாம்சத்திற்குரிய மனித சுபாவத்திற்கு பதிலாக தெய்வீக சுபாவத்தை பெறுபவர்கள் அவர்களே. இவர்கள் முற்றிலும் வேறு வகையான சுபாவம், அதாவது மனித சுபாவத்திலிருந்து முற்றிலும் வித்தியாசமான சுபாவத்திற்கு மாற்றப்படுவார்கள் என்பதை நாம் எதிர்பார்க்கலாம். இதனை இழக்க
அதே நெழுவத்தி உதாரணத்தை காண்போம். மாம்ச சரீரம் உள்ள மனித சுபாவத்தை சாதாரண கொழுப்பிலிருந்து உண்டாக்கும் சிறிய மெழுகுவர்த்திக்கு ஒப்பிடலாம். ஆவிக்குரிய மேனியை நல்ல கொழுப்பிலிருந்து செய்யப்படும் மிக பிரகாசமான வெளிச்சத்தை கொடுக்கும் மெழுகுவர்த்திக்கோ அல்லது மின்சார விளக்கிற்கோ ஒப்பிடலாம். உயிர்த்தெழுதலுக்கு உத்தரவாதம் கொடுக்கும் நமது சிருஷ்டிகரை காட்டிலும் குறைவான வல்லமையும் ஞானமும் இருந்தால் உயிர்த்தெழுதலில் பழைய தன்மையை இழந்து விடுவோம் என்ற பயம் நமக்கு வரும். அதுவும் விசேஷமாக முதலாம் உயிர்த்தெழுதலில் ஆவிக்குரிய ஜீவியாக போகிறவர்கள் முந்தைய தன்மையை இழந்து விடுவார்கள் என்கிற பயம் வரும். ஆனால் நாம் இதையெல்லாம் செய்ய போகிற தேவனை முற்றிலும் நம்பலாம். எந்த ஒரு அனுபவமான பாடமும் முந்தைய அனுபவமும் இழந்து விடாதபடி நமது ஒவ்வொரு சிந்தனையையும் புதிய மூலையில் பதிய வைக்க தேவன் அறிந்தவராயிருக்கிறார். அவர் தவறே செய்யக்கூடாத மிகுந்த ஞானம் உள்ளவரும் இரக்கம் உள்ளவரும் மிகுந்த நல்லவராகவும் இருக்கின்றார். நாம் கேட்பதை விட ஏராளமாக தாராளமாக வழங்க வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். ஏராளமான நண்பர்கள் உயிர்த்தெழுதலின் போது அணுவுக்கு அணு மாறாமல் திரும்ப எழுந்திருப்பார்கள் என எண்ணுகின்றனர். மாறாக நீ விதைக்கிற போது இனி உண்டாகும் மேனியை விதையாமல் என அப்போஸ்தலர் திருமணம் பற்றினார். ஆத்மா அதாவது உணர்வு நுண்ணறிவு உள்ள ஜீவனையே உணர்வடைய செய்து புதுப்பிக்கிறார். உயிர்த்தெழுதலில் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு நுண்ணறிவு உள்ள ஜீவிக்கும் அல்லது ஆத்மாவுக்கும் தேவனுடைய அளவில்லா ஞானம் விரும்புகிறபடி ஒரு சரீரத்தை கொடுக்கிறார். இந்த யுகத்தில் தெரிந்து கொண்ட மனவாட்டியாகிய சபைக்கு ஆவிக்குரிய சரீரத்தையும் இழந்ததை திரும்ப பெற போகிற வகுப்பாருக்கு மனுஷீக சரீரத்தையும் கொடுக்கிறார். ஆனால் அவர்கள் வரைக்கும் போது இருந்த அதே சரீரத்தை அல்ல, புதிய மேனியை தருகிறார். 1 கொரிந்தியர் 15:37-38 ஆதாம் படைக்கப்பட்ட போது மண்ணினால் உடலின் ஒவ்வொரு பாகங்களையும் உருவாக்கி ஜீவசுவாசத்தை இணைக்கும் போதுதான் ஜீவாத்மாவானான், அதாவது உணர்வுள்ளவனானான். ஆனால் இவைகள் ஏதோ ஒரு காரணத்தினால் பிரியும் போது எந்த ஒரு உணர்ச்சியும் சிந்தனையும் இல்லாமல் உணர்வுள்ள ஜீவிக்கு முடிவு வந்து விடுகிறது. ஆத்மா ஒன்றுமில்லாமல் ஆகிவிடுகிறது. சரீரம் தான் முன்னிருந்த மண்ணுக்கும் ஜீவ ஆவி அல்லது ஜீவசுவாசம் தன்னை ஆதாமுக்கு தந்த தேவனிடத்திற்கும் திரும்புகிறது. இந்த ஜீவசுவாசம் ஆதாம் மூலம் அவனது சந்ததியாருக்கெல்லாம் வழங்கப்பட்டிருந்தது. பிரசங்கி 12:7 அது தேவனிடமிருந்து திரும்புகிறது என்றால் அது சிருஷ்டிக்கப்படும் போது இருந்தது போல் மானுட கட்டுப்பாட்டில் இருக்காது என்பதாகும். தெய்வீக வல்லமையின்றி அந்த சக்தியை மீண்டும் ஒருவராலும் பெற முடியாது. கர்த்தரால் போதிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் தங்களுடைய எதிர்கால நம்பிக்கையை உயிர்த்தெழுதல் தேவன் பேரிலும் அவரால் உயர்த்தப்பட்ட பிரதிநிதியாகிய கிறிஸ்துவின் பேரிலும் வைத்திருக்கின்றனர். லூகா 23:46 அப்போஸ்தலர் 7:59 எனவே அப்பொழுது தேவன் ஈடுபலி மூலமாகவும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட உயிர்த்தெழுதலின் மூலமாகவும் மனிதனுக்கு எதிர்கால வாழ்க்கையை கொடுக்கவில்லை என்றால் மரணமே மனுக்குலத்தின் எல்லா நம்பிக்கைகளுக்கும் முடிவாய் இருந்திருக்கும். 1 கொரிந்தியர் 15:14-18 ஆனால் தேவன் மறுபடியும் மனுக்குலம் என்றென்றும் ஜீவிக்க வேண்டும் என்ற நல்லெண்ணத்தில் இத்தகைய திட்டத்தை ஏற்படுத்தினார். அதிலிருந்து என்றென்றைக்கும் தனது கிருபையுள்ள திட்டத்தை மனுக்குலம் அறியும்படி செய்கிறார். இந்த திட்டத்தை குறித்து நுட்பமாக பேச எழுதக்கூடியவர்கள் உதாரணமாக தேவ ஆவியினால் ஏவப்பட்டு வேதாகமத்தை எழுதியவர்கள் மரணத்திற்கும் உயிர்த்தெழுதலின் காலைக்கும் இடைப்பட்ட வேளை ஒரு நினைவற்ற காலப்பகுதி என்று எல்லோரும் ஒருமனப்பட்டு கூறுகின்றனர். இந்த காலப்பகுதியிலே அவர்களுடைய உணர்வு நுண்ணறிவு செயல்படாததால் இந்த காலப்பகுதியை உறக்கத்திற்கு ஒப்பிடுகின்றனர். உண்மையிலேயே இது அற்புதமான விளக்கமாகும். உயிர்த்தெழுதலில் எழுப்பப்படும் போது மரண தருவாயில் எந்த மனநிலையில் இருந்தார்களோ அதே மனநிலையில் எழுவதால் உறக்கத்திற்கு ஒப்பாக கூறுகின்றனர். உதாரணமாக லாசரின் மரணத்தை குறித்து நமது ஆண்டவர் சொல்லும் போது நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரையடைந்திருக்கிறான், நான் அவனை எழுப்ப போகிறேன் என்றார். சீடர்கள்
நித்திரையை சரிவர புரிந்து கொள்ளாததால் இயேசு லாசரு மரித்து போனான் என்று வெளிப்படையாக சொன்னார். யோவான் 11:11-14 வசனங்கள். மரணத்தில் எந்த நினைவும் இல்லாதிருப்பது என்பது சரிதானா? மரித்திருந்த 4 நாட்களில் தான் எவ்வாறு இருந்தான் என்று ஒரு வார்த்தையும் லாசரு குறிப்பிடவில்லை. இந்த 4 நாட்கள் லாசரு நரக வேதனையிலிருந்து வரவில்லை. ஏனெனில் இயேசு நண்பனே என்று அழைத்தார். ஒருவேளை லாசரு மரித்த பின் பரலோக பாக்கியத்தில் இருந்திருந்தானே ஆனால் அவனை நமது ஆண்டவர் திரும்ப அழைத்திருக்க வேண்டியதில்லை. அவ்வாறாக பரலோகத்தில் இருந்த லாசரை இயேசு திரும்ப அழைத்திருப்பாரே ஆனால் அது நட்பிற்கு இலக்கணமாகாது அல்லவா? மாறாக நமது ஆண்டவர் லாசரு உறக்கத்தில் இருக்கிறான் என்றார். உறக்கத்திலிருந்து அதாவது உணர்வுள்ள நிலைக்கு, ஆத்மா இழந்த நிலையிலிருந்து ஆத்மா மீண்டும் புதுப்பித்த உணர்வுடன் லாசரு எழுந்து வந்தான். இவையெல்லாம் லாசருவுக்கு காண்பிக்கப்பட்ட தயை என்று அறிந்ததால் அவனுடைய சிநேகிதர்கள் வெகுவாய் பாராட்டி சாட்சி பகர்ந்தனர். நாம் இப்போது மறித்தாலும் நித்திரை யுகமாகிய இரவில் இருக்கிறோம் என்றும் காலை என்பது எழுதலையும் உயிர்த்தெழுதலையும் குறிக்கிறது என்றும் வேதம் கூறுகிறது. சாயங்காலத்திலே அழுகை தங்கும், விடிய காலத்திலே களிப்புண்டாகும். 30:5 மண்ணிலே பூமியில் தங்கியிருக்கிறவர்களே விழித்து கெம்பீரியுங்கள். ஏசாயா 26:19 என்று தீர்க்கதரிசி கூறியிருப்பது போல நித்திரையில் இருப்பவர்கள் உயிர்த்தெழும் காலையில் கல்லறையிலிருந்து வருவார்கள். அப்போஸ்தலர்கள் நம்பிக்கையுள்ள சமாதானமான இந்த அணி இலக்கணத்தை அடிக்கடி உபயோகிக்கிறார்கள். உதாரணமாக லூக்கா முதல் இரத்த சாட்சியான ஸ்தேவானின் மரணத்தை குறித்து அவர் நித்திரையடைந்தார் என்றும் பவுல் அந்தியோகியா பட்டணத்தில் பிரசங்கம் பண்ணுகிற போது அதே கருத்தை தாவீது நித்திரையடைந்தான் என்றும் அப்போஸ்தலர் 7:60, 13:36 அதே விதமாக பேதுருவும் பிதாக்கள் நித்திரையடைந்தார்கள் என்றும் மரணத்தை குறித்து கூறுவதை பார்க்கிறோம். 2 பேதுரு 3:4 பவுல் கீழ்காணும் பல இடங்களில் மரணத்தை நித்திரை கொப்பாகவே உருவகப்படுத்தியுள்ளார். அவர் புருஷன் மரித்த பின்பு 1 கொரிந்தியர் 7:39 கிரேக்க மூலத்தின்படி நித்திரை அடைவது. அவர்களில் அநேகர் இன்னால் வரைக்கும் இருக்கிறார்கள், சிலர் மாத்திரம் நித்திரையடைந்தார்கள். 1 கொரிந்தியர் 15:6 மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்துவுக்குள் நித்திரையடைந்தவர்களும் கெட்டிருப்பார்களே. 1 கொரிந்தியர் 15:13-18 கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரையடைந்தவர்களின் முதற் பலனானார். 1 கொரிந்தியர் 15:20 இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லோரும் நித்திரை அடைவதில்லை. 1 கொரிந்தியர் 15:51 சகோதரரே, நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. 1 தெசலோனிக்கேயர் 4:13 அப்படியே இயேசுவுக்குள் நித்திரையடைந்தவர்களையும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். 1 தெசலோனிக்கேயர் 4:14 கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கிற நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. 1 தெசலோனிக்கேயர் 4:15 இதே கருத்தை இதே விதமாக தீர்க்கதரிசியாகிய தானியேல் தன் ஆகமத்தில் பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கு எழுந்திருப்பார்கள் தானியேல் 12:2 என்கிறார். அதன்படி நல்லோரும் தீயோரும் நித்திரையை விட்டு எழுந்திருப்பார்கள் என கூறுகின்றார். அவர்கள் கிறிஸ்துவின் நால்வரை 1000 வருட அரசாட்சியாகிய நியாய தீர்ப்பு நால்வரை சமாதானத்தில் இளைப்பாறுதலாகிய நித்திரைக்குள் இருப்பார்கள். இதை குறித்து அப்போஸ்தலர் பவுல் நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயித்தும் இருக்கிறேன் என்கிறார். 2 தீமோத்தேயு 1:12 இதே உயிர்த்தெழுதலின் நற்செய்தியை பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாம் காலத்திலிருந்து தேவன் போதித்திருக்கிறார். எனவே பழைய ஏற்பாட்டில் பற்பல இடங்களிலும் அவன் தன் பிதாக்களோடு நித்திரையடைந்தான் என்று சொல்லப்படுகிறது. இதே கருத்தை யோபு இன்னும் வலியுறுத்தி கூறும்போது நீர் என்னை பாதாளத்தில் ஒலித்து உமது கோபம் தீர் மட்டும் என்னை மறைத்து என்னை திரும்ப நினைக்கும்படி எனக்கு ஒரு காலத்தை குறித்தால் நலமாயிருக்கும் என்கிறார். யோபு 14:13
முதல் மனிதனுடைய கீழ்ப்படியாமையினால் அனைவரும் பெற்றுக்கொண்டது சாபமாகிய மரண தீர்ப்பு. இதன்படி தற்காலத்தில் மறிக்கிறவர்கள் அந்த தேவ கோபாக்கினையின்படி தீர்ப்பின்படி மரணம் அடைகின்றனர். ஏற்ற வேளையில் மரண தண்டனை பரிகரிக்கப்பட்டுவிடும். அதன் பின்னர் நமது மீட்பர் மூலமாக பூமியின் மக்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். மேலும் யோபு எனக்கு மாறுதல் எப்பொழுது வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன். என்னை கூப்பிடும், அப்பொழுது நான் உமக்கு உத்தரவு சொல்லுவேன், உமது கைகளின் கிரியைகளின் மேல் விருப்பம் வைப்பீராக என்கிறார். யோபு 14:14-15 வசனங்கள். புதிய ஏற்பாட்டின் காலத்தில் வாழும் நாம் கர்த்தருடைய அறிக்கையை கவனிப்போம். பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அவர்களை உயிரோடு எழ செய்து அவர்களுக்கு தேவனை பற்றிய முழுமையான அறிவை போதித்து நித்திய ஜீவனை அடைய சந்தர்ப்பம் கொடுக்கிறார். யோவான் 5:25-28 வசனங்கள். இந்த நித்திரையாகிய மரணத்தில் அவர்கள் எந்த நினைவும் இல்லாமல் இருப்பார்கள். உயிர் தெழுந்தவர்கள் எவ்வளவு காலம் நித்திரையில் இருந்தோம் என்பதை அறியார்கள். உண்மையில் உறக்கம் என்ற பதம் உருவகமாக உபயோகிக்கப்பட்ட சொல்லாகும். மரணத்திற்கு சென்றவர்கள் முற்றிலும் அழிக்கப்படுவார்கள். தேவ ஞானத்தின்படி உயிர்த்தெழுதலில் ஒவ்வொருவருக்குரிய அடையாளத்தின்படி எழுந்திருப்பார்கள். அவர்கள் உயிர்த்தெழுதலை பற்றியும் அவர்கள் முந்தின சீருக்கு கொண்டு வருவதை பற்றியும் மறுபடியும் ஜீவித்திருக்க போகிற நிலைமைகள் பற்றியும் கிறிஸ்துவின் மூலமாக தேவ ஞானம் தீர்மானித்திருக்கிறது. ஆதாம் ஏவாளை தேவன் முதலில் சிருஷ்டித்ததை விட மறுபடியும் அவர்களை புதிய சிருஷ்டியாக படைக்க போவது உண்மையிலேயே தேவனுடைய வல்லமையையும் ஞானத்தையும் வெளியரங்கமாக விளக்கும். இவருக்கு பதிலாக 50 மில்லியனுக்கு மேற்பட்டவர்கள் சிருஷ்டிக்கப்படுவார்கள். ஒருவருக்கு பதிலாக எண்ணிலடங்கா வகையானவர்களை சிருஷ்டிப்பதாக இருக்கும். நமது தேவன் ஒருவருக்கே அப்படிப்பட்ட சர்வ வல்லமை, சர்வ ஞானம், சர்வ அதிகாரம் உண்டு. அவர் அதை நிறைவேற்ற சித்தமும் தகுதியும் கொண்டுள்ளார். தீமையை உலகில் அனுமதித்ததினாலே ஏற்பட போகும் மிக சிறந்த நன்மைகள் தோன்றியவுடன் தீமைகள் அடியோடு வேரறுக்கப்படும். தேவனுடைய குணங்கள் வெளியங்கமான இலக்கணமான ஆனால் சாட்சியாக பகரும். அவ்வாறு தீமையை அனுமதிக்காவிடில் தேவனுடைய குணங்களை நிரூபித்து காட்ட வேறு வழி இல்லை. தேவனுடைய நீதி தூதர்கள் மனிதர்கள் முன்பாக பிரகாசிக்கப்படும். மேலும் தெய்வீக அன்பு, தெய்வீக வல்லமை, இறுதியாக தேவ ஞானம் ஆகிய தேவனுடைய எல்லா குணநலன்களையும் சர்வ சிருஷ்டிகளும் அறிந்து கொள்ளுவார்கள். இதனை தொடர்ந்து வரும் பகுதிகளை 472 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமென்.